ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் பைக்கை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிஸ் 350 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைக் இன்னும் லான்ச் பண்ண கிடையாது. ஆனால் மார்ச் மாதத்தில் இதுக்கான டெமோ பேஸ் கிட்டத்தட்ட 50 மேலே ஒரு சில நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் ட்ரைவும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எங்கே அப்படின்ற விஷயத்தையும் என்றைக்கு இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 15 2021 ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சாக இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, இதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிஸ் 350 அதாவது எலக்ட்ரிக் பைக், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்ற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ பைக் மாடல்லையே எலக்ட்ரிக் வெஹிக்கலை கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய டிசைன், மேனுஃபேக்சரிங் எல்லாமே வேற எந்த ஒரு நாட்டிலிருந்தும் வேற புதுசாகவும் எதுக்கும் எடுக்க கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். எலக்ட்ரிஸ் 350 சொல்லக்கூடிய இந்த பைக்கோட பேட்டரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 kW அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து முழுக்க முழுக்க இவங்களே தான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட கம்பெனியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வேற எங்கேருந்தும் இவங்க வாங்க கிடையாது. ஒரு சில எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சைனாலேருந்தோ இல்லை ஜெர்மன்லேருந்தோ அவங்க பேட்டரி மட்டும் தனியாக வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணாமல் இவங்களே இந்த பேட்டரிக்கான பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவதால் இது ஒரு புதுசான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரி அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதே கான்செப்டை பைக்லையும் வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூட்டி அப்படின்ற விஷயத்தில் வந்து சீட்டுக்கு கீழே கூட நம்ம ஈஸியாக வச்சிடலாம், பேட்டரி அப்படின்ற விஷயம் வச்சா ஸோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் பைக்கில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வைக்க முடியாது. கரெக்டாக கிட்டத்தட்ட பேட்டரின்ற விஷயம் ரொம்பவே பெருசாக இருக்கிறதால இவங்க இன்ஜின் வைக்கக்கூடிய அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஃபியூச்சரில் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பைக் கிட்டத்தட்ட 1 charge 120 km வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கான ஒரு மைலேஜ் அப்படின்னே வச்சுக்கலாமே, 120 km இதுக்கான வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்து மைலேஜ் வந்து சொல்ல முடியாது, பட் நம்ம வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நாங்கள் ஓட்ட முடியும் 1 charge அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி பேக்கேஜ் கிட்டத்தட்ட 5 வாரண்டி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம். இது வந்து இன்னொரு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் பைக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 85 km ஸ்பீடு வரைக்கும் போக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுறதுல. ஸோ நார்மலாக நம்ம பைக்கில் போகக்கூடிய அந்த ஸ்பீடை வந்து இது கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுறதால. ஸோ ஓரளவுக்கு ஸ்பீடாகவே போகக்கூடிய ஒரு பிக்கப்பும் இருக்கும். ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்ஸ்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பேக்கேஜ் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் ஒன்றும் தெளிவாக அவங்க வந்து வெப்சைட்லேயும் கொடுக்க கிடையாது. ஆனால் இது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees இல்லை 1 lakh rupees மேலே அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசோலேஷனில் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கணிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கல் பைக் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதால சோ இது மக்கள் வந்து ஆர்வமா வாங்குவாங்க அப்படின்ற விஷயம் அந்த கம்பெனி வந்து நினைச்சிருக்காங்க. சோ இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கரெக்டுங்களா. சோ அதுக்காகவே மார்ச் மாசம் போன மாசமே பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வந்து டெஸ்ட் டிரைவா கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஷோரூம்ல. சோ எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், புனே. சோ இந்த பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து டெஸ்ட் டிரைவ் வந்து இந்த பைக் நீங்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இவங்களுடைய ஒரு சில பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவும் அலோவ் பண்றாங்க. சோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தோம். சோ அந்த டெஸ்ட் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஒரு சில பேர் அந்த டெஸ்ட் டிரைவ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. சென்னையில தமிழ்நாட்டில எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இங்க அந்த டெஸ்ட் டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வர கிடையாது. சோ சீக்கிரமாவே அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நாங்க அவைலபிள் வந்து அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் அந்த கம்பெனி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சோ வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் சோ சென்னையில அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலும் நம்ம August 15 ஒரு புது லான்ச்லயே அந்த பைக் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியோட ஓனர் ரோஹித் வெதேரா, சோ இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த பைக்கை ரெடி பண்றதுக்கும் இதை வந்து டிசைன் வெளியே அனுப்புறதுக்கும் நாங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டே இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாசம் ஃபுல்லாவே போன மாசத்துல இருந்து இப்ப வரையும் இன்ன வரைக்கும் இந்த பைக்குக்கான ஒரு லான்ச் வந்து புதுசா பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க முன்னெச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்பவே எஃபர்ட் போட்டு இதுக்கான டிசைன், பேட்டரி பேக்கேஜ், பேட்டர்ன் எல்லாமே ஓனா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க முன் வச்சிருக்காங்க. சோ இந்த பைக் இந்த லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு புது ஒரு வரவேற்பு எங்க கம்பெனி அதாவது எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும்
ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க. எதனாலனா இந்த பைக்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ், இப்ப நார்மலா நம்ம ஓட்டிட்டு இருக்க பைக்கை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாவே இருக்கும். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்ற விஷயமே உங்க கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த பைக் இருக்கும் அப்படின்றதால ஸோ நாங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரும் ஹோப்பும் வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பைக் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல லான்ச் வந்து பிரேக்கப்பும் எங்கள் கம்பெனிக்கு கொடுக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்ற விஷயத்தை நம்ம வாங்கினா சார்ஜிங் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக போட வேண்டியது இருக்கும் கரெக்டுங்களா. ஆனால் இதில் பேட்டரி பேக்கேஜ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே அதிகமாக கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பைக்கை யூஸ் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுங்க இது ஸோ ஓரளவுக்கு ஓத் அப்படின்ற விஷயத்தில் இந்த பைக் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பைக் வந்திருந்தாலும் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இந்த பைக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் அண்ட் சிஓ ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த பைக் வந்து இங்கே எல்லாம் மட்டும் தான் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்க ஆல் ஓவர் சவுத் ஏஷியா வரைக்கும் இவங்க ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th அப்புறம் இந்த ஒரு லான்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்க போது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எங்களோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை மோஸ்ட்லி நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் அவங்க ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அதிகமான பிரான்ச்சஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேபாள், சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடத்துல எங்களுடைய வண்டியோட லான்ச் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் எங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ஓடப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் இந்த வண்டி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எட்ரிஸ் 350 எலக்ட்ரிக் வெஹிக்கல் பைக், இந்த பைக் எப்படி இருக்க போது, இதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தும் ஓரளவுக்கு தெளிவாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்காரலாம் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.